தமிழ்நாட்டில் நடைபெற்ற பிளஸ் டூ பொது தேர்வில் 94.3% பேர் தேர்ச்சி. வழக்கம் போல் மாணவர்களை விட மாணவிகள் 4.93% பேர் தேர்ச்சி. பிளஸ் டூ பொது தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வாழ்த்து. தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகள் தோல்வியை கண்டு துவண்டு விடாமல் நம்பிக்கையோடு மறுதேர்வு எழுதவும் அறிவுறுத்தல். பிளஸ் டூ பொது தேர்வில் 600க்கு 600 மதிப்பெண் பெற்று திண்டுக்கல் மாணவி நந்தினி சாதனை படைத்ததுதான் சொத்து என நினைத்து படித்தால் முழு மதிப்பெண் பெற்றதாக மகிழ்ச்சி. பிளஸ் டூ பொது தேர்வில் 97% பேர் தேர்ச்சி பெற்று முதலிடத்தை பிடித்தது விருதுநகர் மாவட்டம். திருப்பூர் மாவட்டம் 2ம் இடத்தையும் பெரம்பலூர் மாவட்டம் 3ம் இடத்தையும் பிடித்தனர். தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து புயலாக வலுப்பெறும் என வானிலை மையம் தகவல். இன்று மாலையுடன் ஓய்கிறது கர்நாடக சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரம். இறுதிக்கட்ட பரப்புரையில் அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிரம். கேரளாவில் நடைபெற்ற படகு விபத்தில் பலி எண்ணிக்கை 23 உயர்வு. அனைத்து அரசு நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு விரைவு பேருந்துகளில் பெண்களுக்கு 4 முன்பதிவு இருக்கைகள் ஒதுக்கீடு. இன்று முதல் அமலுக்கு வந்தது புதிய நடைமுறை. இந்திய விமானப்படைக்கு சொந்தமான போர் விமானம் கீழே விழுந்து நொறுங்கியதில் பொதுமக்கள் 3 பேர் பலி. விபத்து குறித்து முழுமையான விசாரணை நடத்த அதிகாரிகளுக்கு இந்திய விமானப்படை உத்தரவு.